ஹலோ கைஸ், நாங்கள் கேஜெட் தமிழா. இன்றைக்கி அமேசிங்கான சில கேமிங் கேஜெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேஷன். ஸோ சூப்பராக பண்ணுங்கள் லைக்கு. வேறு என்ன கேஜெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைண்ட் கிராஃப்ட் ரெஸ்டோன் டார்ச் யூஎஸ்பி சூப்பரான கேஜெட் தான் கொண்டு வந்திருக்காங்க. மைண்ட் கிராஃப்ட் அப்படின்ற கேம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ அது ஒரு பேஸாக வந்து அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ அதில் வர ஒரு விஷயம் தான் இது, அழகான லைட் வேறு இருக்குது. ஸோ நம்ம ரூம் வந்து வேறு லெவலில் காட்டும். யூஎஸ்பி போர்ட்டல் இருக்குது, நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப செம்மையான கேஜெட். எத்தனை பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நைட் டைமில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ சூப்பரான கேஜெட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிக் என்டர் கீ. என்டர் கொடுக்குறதுலாம் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும், எனக்குலாம் பிடிக்கும், இப்போ வந்து பழகி போச்சு. ஸோ அதே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க என்டர் கீ கொடுத்தா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜம்போ சைஸில் இருக்கிறது. போட்டு டம்மு டம்முன்னு கொடுத்தலாம். ஸோ செம ஜாலியாக இருக்கும், விளையாடுற மாதிரியும் இருக்கும், ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லேண்ட் பேக். சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒரு பிசி தான் இது. ஸோ கேமிங் பிசி நம்ம வந்து தூக்கிட்டு கூட போகலாம். பேக் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் வந்து வாயை பொழுதுட்டேன். வாட்டர் கூலிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 960K ப்ராசஸர் இருக்காம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1018K கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான பிசி தான், கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் பார்க்க வந்து ஸ்டைலிஷாக இருக்குது. எனக்கு ஸ்டைலிஷான ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இது வேறு லெவல் கேஜெட். ஹோவர் ஹெல்மெட் இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் லவருக்காக உருவாக்கப்பட்டது. ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் போட்டு நிறைய ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். அதாவது அந்த பாலே ஒரு ஷேப்பாக இருக்கும், அந்த பால் பேர் எனக்கு தெரியல, பட் அந்த மாதிரியே ஒரு ஹெல்மெட்டை வந்து பவர்ஃபுல்லான மேக்னெட்டுக்கு நடுவில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மேக்னெட்டுனால அது வந்து மேலே வந்து மிதக்கிறமாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லாம். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல, இதை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைமே பிடிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதை பற்றி தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் வந்து இதை வந்து பார்த்தாங்கன்னு வைங்களேன், டப்புனு உங்கள் ரூம்குள்ளே நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா பயந்தே போடுவாங்க. ஸோ சத்தியமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. ஏன்னா எனக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் என்னடா தனியாக சுற்றுதே அப்படின்னு தோணுச்சு. அவங்களுக்கு தோணுமா என்ன நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும் அது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் கேஜெட் பார்த்தீங்கன்னா லேசர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கேமிங் கேஜெட். ஸோ சூப்பரான கேஜெட். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 சென்சார்ஸ் இருக்குது அதில், நீங்கள் அழகாக இருக்க மாட்டிக்கிட்டால். அதே மாதிரி 84 LED lights இருக்குது. அதே மாதிரி ஒரு 30 gaming modes இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பராக வந்து மாற்றி விளாட்லாம், வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போட்டுக்கிட்டாலே போதுங்க, சூப்பராக இருக்கும். இந்த போலீஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் போட்டுட்ருப்பாங்க பார்த்தீங்கன்னா, புல்லட் ப்ரூஃபு. ஸோ அந்த புல்லட் ப்ரூஃபை நம்ம போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கேஜெட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ ஸ்மார்ட் வேலெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு வேலெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கை வச்சால் தான் அது ஓப்பனே ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதோட லொக்கேஷனும் பார்த்துக்கலாம். வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே பர்சஸ் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு வகை பர்ஸ் இது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் யாராலையுமே ஓப்பன் பண்ண முடியாது. அது உங்களாலையும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வேறு யார்த்தோ ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வச்சு விட்டு அது வந்து லாக் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது ஓப்பன் ஆகாது, அப்புறம் நம்மளுக்கே பல்ப் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். வெளியே எடுத்துகிட்டு போகும்போதும் நம்ம எங்கேயா மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கூட நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது யாருமே ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது, வேணால் உடச்சி பேத்து தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு அவ்வளோ டைம்லாம் அவன் வேஸ்ட் பண்ண மாட்டான் இந்த பர்ஸை எடுத்துகிட்டு போக. ஒரு டிஜிட்டலான ஒரு வேறு லெவல் கேஜெட். ஸோ சின்ன பசங்களுக்குலாம் இது கிடையாது, இது வந்து பெரியவங்களுக்காக. ஸோ சூப்பரான பர்ஸ், உங்களுக்கு எத்தனை பேர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் ப்ரைம் ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ஒரு மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ வேறு லெவலில் அந்த சீரீஸே வந்தது. ஸோ அதை வந்து இன்ஸ்பயராக வச்சு ஓப்பன் பண்ணி அதை வச்சு கிரியேட் பண்ணது தான் இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது பார்க்குறதுக்கு அப்படியே அந்த தலைமுறையாக இருக்கும். இது டிரான்ஸ்ஃபார்மரோட தலைமுறையே, அது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க. சூப்பரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனோட அழகாக ஆன் பண்ணி விட்டோன்னா சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். அதோட கண்ணிலேருந்து லைட் வேறு வரும், அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நிஜமாகவே வந்து ஒரு ரோபோட் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாதிரி வீட்டில் பில்டப் கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது அது வந்து வெறும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஜெட். உங்களில் எத்தனை பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ எடிஷன் பிசி. ஸோ இது வந்து ஒரு பிசி தான். ஸோ வேறு லெவலில் இருக்க பாருங்கள், கேமிங்காகவே உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா கோர் 17 கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ப்ராசஸர். அதே மாதிரி 8GB கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு இது தான். பார்த்தீங்கன்னா
அவ்வளோ யூனிக்கான இதில் செஞ்சுருக்காங்க. நிஜமாகவே இப்படிலாமல் இருக்குது அப்படின்னு தோணும். பட் இதோட சூப்பராகவும் ஒன்று இருக்குது, தார் ஹேமர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையும் வந்து பிசியாக மாற்றிருக்காங்க. அது வந்து இன்னும் செம லுக்காக இருக்குது பார்க்க. அப்படியே சாயை வச்சு மேலே அந்த சுற்றி இருக்கு, ஆனால் தூக்கி கீழே அடிச்சிங்கன்னா ரெண்டு நாள் நொறுங்கி போயிடும். அது நெச்ச சுற்றி மாதிரி கிடையாது, வந்து ஒரு பிசி தான். ஸோ தரமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட வாட்ச்சு வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. டெஸ்லா வாட்ச் அப்படின்றது இந்த பிராண்டை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே எனக்கு 24 ஞாபகம் தான் வருது மூவி. உங்களுக்கு அப்படி தான் வருது அப்படின்னு சொல்லுங்கள். அழகாக நம்ம போட்டு திருப்புற மாதிரிலாம் இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். பசங்க வந்து நிறைய பேர் இதை பார்ப்பானுங்க, என்னடா வாட்சே வேறு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தோணும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு சில காரணத்தினால இந்த பையிங் லிங்க்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியல. ஸோ சாரி நண்பா. காய்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். ஸோ பாரு உங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ண அப்படி சொல்லுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் கேஜட் தமிழா.